என்னுடைய குழந்தை வந்து அவங்கக்கிட்ட வளர்ந்தால் அது நல்ல விதத்தில் வளராது, அது ஃபுல்லாகவே அதனுடைய ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும். ஒன்று. இன்னொரு விஷயம், மனோஜ் அப்படின்றவர் வந்து எஸ்ஐ வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ரொம்ப தலையீடு ஜாஸ்தியாக இருக்குது, அவர் தான் ஃபுல்லாகவே நித்யா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பேசுகிறது எல்லாமே. நித்யா பற்றின ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கிறனால தான் நித்யா பயப்படுறாங்க. இதுக்கப்புறமும் நித்யா வந்துட்டு நெடுக்கி தான் செய்வாங்க, உண்மையாக இருக்க மாட்டாங்க, வாழ்க்கையில் நடிச்சு தான் இருப்பாங்க. அதனால் வந்து எனக்கு என்னென்னா, பாப்பா வந்துட்டு ஒரு போர்டிங் ஸ்கூலில் போய் படிக்க வைக்கிறது தான் என்னுடைய இது சார். அங்கே இருந்தால் தான் படிப்புடைய அவளுடைய அந்த படிப்பும் பாதிக்காது, அவளும் தேவையில்லாத சில விஷயங்களை வந்து இதை கற்றுக்க மாட்டா, தேவையில்லாத விஷயங்கள் வராது அவளுக்கு. அதனால் வந்து பாப்பாவுடைய சேஃப்டிக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை நான் இன்றைக்கி ஏற்பட பண்ணேன். இன்னொரு விஷயம், ஒரு குடும்பத்தை யாரோ ஒருத்தர் கெடுக்கலாம்னு நினைக்கலாம், காவல்துறையில் இருக்கிற மனோஜ்குமாரை கெடுக்கிறார்னா இவ்வளவு காவல்துறையை மதிக்கிற நம்ம, இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, நம்ம எல்லாரையுமே மதிக்கும். அதில் ஒரு கருப்பாடு தான் இந்த எஸ்ஐ மனோஜ்குமார். இவரை வந்துட்டு உடையக்கூடாது சார், இவரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுற வரைக்கும் நான் உடவே மாட்டேன் சார். இது இது நான் பண்ணுறது, இதுக்கப்புறமா ஆக்சன் இருக்குன்னா என்னுடைய அடுத்த ஆக்சன் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான் சார், வேறு இதில் அந்த இது அதுவும் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீஸ்லாம் கட்டினேல சார், பாப்பாக்கு நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க பிரதர், பாப்பாவுக்கு நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாங்க. இங்கே வாருங்க, எஸ்பிஓ ஸ்கூலில் ஃபீஸ் பில் கட்டிருக்கேன் சார், பாப்பாவுக்கு எதுவுமே பண்ணலாம் பண்ணலன்றாங்க. இது எப்படி சார் பேங்க்கில் எப்படி ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? பணம் கட்டினா தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த நாராயணா ஸ்கூலில் சேர்க்கணும் பாப்பாவை, இந்த ஸ்கூல் வேணாம் அப்படின்னாங்க, இம்மீடியட்டாக போய் நாராயணா ஸ்கூலில் அப்ளிகேஷன் வாங்கினதுக்கான பில்லு, இம்மீடியட்டாக ஃபீஸ் பில் 40,000 கட்டிருக்கேன் சார், பேலன்ஸ் இன்னும் 90,000 கட்டணும். இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் அப்படி விஷயத்த சொல்லவே இல்லை, அந்த ஸ்கூலில் சேர்க்கணும்னு நான் சொல்லவே இல்லை, அந்த ஸ்கூலை கேன்சல் பண்ணுங்கன்றாங்க. எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ஸ்கூலில் போய் நான் பிரின்சிபல் கிட்ட போய் இந்த பணத்தை கேட்பேன், என்ன என்ன நினைப்பாங்க சார்? இதெல்லாம் மன ஒரு சந்தனை சார், இது உண்மையாகவே வந்துட்டு எங்கேயோ கீழே கிடந்த பேப்பர் எடுக்கோ இல்லை, எதுவும் இல்லை, நம்ம உழைச்ச தொட்டு நம்ம போய் கட்டியிருக்கிறோம், நம்ம இவ்வளோ தூரம் பேசுவோம். நான் அப்போ கூட நித்யாவுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் சரிப்பா நாராயண ஸ்கூலில் போய் கேட்குறேன். அது ஏதோ ஒரு விதத்தில் இவன் கேன்சல் பண்ணணும், எப்படியாவது ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு நான் என்னென்னு எனக்கு புரியவே இல்லை. நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், அந்த பொறுமையை இது பண்ணிட்டாங்க. ஃபைனலாக சொல்கிற விஷயமா தான், போஷிக்காவை இவங்களுடைய வளர்ப்பில் இருந்தால் குழந்தையுடைய ஃப்யூச்சர் போயிடும், அதனால் பொன் குழந்தை வேற. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஐ மனோஜ்குமாரோடைய தலையீடு ரொம்ப இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நான் அந்த நம்பர்ஸ் அவர் வாங்கி கொடுக்குறாரு இல்லையா, நம்பர்ஸ் சில நம்பர்ஸு, அந்த நம்பர்ஸ் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். அந்த நம்பரில் தான் இவங்க பேசிக்கிறாங்க, இவங்களுடைய போக்குவரத்து நடக்குது. அதே மாதிரி இந்த ஆடியோ, அதே மாதிரி வந்து அந்த சோஃபியான்றவ வந்து பேசுகிறாங்க, இவங்ககிட்ட பாப்பா வந்து அவங்க வீட்டில் இருக்கும் போது சிக்னாஸ் இருக்கும்போது அவங்க வீட்டில் இருந்தாங்க, அவங்களும் வந்திருக்காங்க. இங்கே ஃபங்க்ஷன் நான் கூப்பிடுறேன், ஏன்னா அவங்ககிட்ட நீ கேட்கலாம், ஏன்னா பிக் பாஸ் போது நாங்கள் உள்ளே இருந்தோம், பாப்பா அவங்க தான் பார்த்துருக்காங்க, நான் டாக்ஸ் வர சொன்னேன் அவங்களுக்கு, ஆனால் பாப்பா அவங்க வீட்டில் தான் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஜிம் ட்ரைனர் ஜிம் ட்ரைனர் ஆமாம் ஃபசில் என்னென்ன இருக்கு சார், மனோஜ் இருக்கு, அந்த ஃபசில் இருக்கு சார். இவர் யாரு யாரு அன்னோன் பர்சன் நம்ம தொட விடுமா சார், அன்னோன் பர்சன் நம்ம தொட விடுமா சார், ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரு இவனுக்கு என்ன இது வேலை, அப்படியே தான் இது யாரை சொல்லணும். இவர் ரோட்டில் வந்துட்டு ஈபியில் பள்ளம் நடுவார், அங்கே பாருங்க அஜித் மாதிரி இருக்கார் பாருங்க.